வணக்கம் சுகா இந்தியாவில் நான் உங்கள் உமாராஜ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜூட்ல வந்து ஒரு ஃபைல் ஃபோல்டர் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க நீங்க பேக் யூனிட் ஆரம்பிக்கதா இருந்தா ஒரு சின்ன மெசேஜ் உங்களுக்கு கடைசில சொல்லலாம்னு இருக்கேன் ஃபோல்டர் தைக்கிறதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா நான் வந்து காட்டன் டேப் எடுத்துக்கிறேன் வல்க்ரோ எடுத்துக்கிறேன் அடுத்து பார்த்தா ஜூட் மெட்டீரியல் எடுத்துக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா உயரம் வந்து 26 அகலம் வந்து 15 எடுத்துக்கிறேன் நான் ஒரே ஒரு துண்டு தான் எடுத்துக்கிறேன் இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் சின்னதாக மடிச்சு வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து வல்க்ரோ தைக்கிறேன் வல்க்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொரசொரப்பாகும் ஒரு பக்கம் சாஃப்டாக இருக்கும் இந்த சொரசொரப்பாகன பகுதியை வந்து இந்த பக்கம் தைச்சிருக்கேன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறது வந்து உள்பக்கமாக தைச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த பக்கமும் நான் தைச்சிருக்கேன் ரெண்டு இது தைச்சி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வேலை இல்லை இது அப்படியே மடித்து நம்ம தைக்க போகிறோம் வேறு ஒன்றும் இது கீழே வரும்போதும் கொஞ்சம் சின்னதாக வெட்டி வச்சுட்டு மடித்து வச்சிட வேண்டியது தான் அவ்வளோதான் இது மடித்து வச்ச உடனே ஈஸியாக ஃபைல் ஃபோல்டர் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இதை மடித்து ஓட்டிட்டால் போதும் உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஃபைல் ஃபோல்டர் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்க ரொம்ப ஈஸியான ஃபைல் ஃபோல்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதே வந்து ஒரு சின்னதாக அளவு தைச்சிங்கன்னு சைடில் வந்து ஹேண்டில் வச்சிங்கன்னா லேடிஸ் பேகு இதே வந்து வி ஷேப் தைச்சிட்டோம்னா வெட்டினோம்னா வி ஷேப் பேகு யூ ஷேப் பண்ணோம்னா யூ ஷேப் பேகு அதே வந்து குட்டியாக தைச்சோன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பர்ஸு இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய விதம் பண்ணலாம் இதெல்லாம் தையல் மிஷின் தைக்க தெரிஞ்ச அத்தனை பேருமே இதை ஈஸியாக தைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் நீங்கள் வந்து ஒரு பேக் யூனிட் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக பயிற்சி கண்டிப்பாக எடுத்துக்கணும் அந்த பயிற்சியில் நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் சொல்லி தரமாட்டோம் நீங்கள் எங்கே வேணால் எடுத்துக்கோங்க அவங்க என்ன மாதிரி பயிற்சி தராங்கன்னு முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூட் பேக் சொல்கிறோம் இல்லையா இந்த ஜூட் பேக் பார்த்தீங்கன்னா இந்த கெசட் சைடு பீஸ் பேர் கெசட் சொல்லுவோம் இந்த கெசட் இல்லாத பேக் எப்படி தைக்கிறது அப்புறம் இந்த ஒன் கெசட் எப்படி வச்சு தைக்கணும் இந்த டபுள் கெசட் இங்கே ஒரு கெசட் இங்கே ஒரு கெசட் இது எப்படி வச்சு தைக்கிறது அப்புறம் வந்து பேஸ் கெசட்டு
பேஸ் கீழே மட்டும் வச்சு எப்படி தைக்கிறது ரவுண்டு ஷேப் எப்படி தைக்கிறது இப்போ ட்ராவல் பேக் பார்த்தீங்கன்னா சதுரமாக தைக்கணும் அந்த சதுரமாக எப்படி தைக்கிறது இதுக்கெல்லாம் வந்து மெஷர்மெண்ட் இருக்குது இந்த மெஷர்மெண்ட்லாம் தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து ஒரு பேக் யூனிட் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்போ தான் ஒரு கஸ்டமர் வந்து உங்களை பேக் கேட்கும் போது எந்த விதமான பேகும் உங்களால் ஈஸியாக தைச்சு கொடுக்க முடியும் அப்போ தான் உங்களால் படிப்படியாக முன்னேறி ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுற லெவலுக்கு உங்களால் போக முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்